கவிஞர்களுடைய அடைமொழி பெயர்கள் புனைப்பெயர்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர், காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், துப்பாக்கி, ஆரோக்கியசாமி, இவரெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்ட கவிஞர், காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், துப்பாக்கி, ஆரோக்கியசாமி, இவரெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா கண்ணதாசன். இரண்டாவது, கவி பேரரசு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வைரமுத்து. கவி பேரரசு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வைரமுத்து. மூன்றாவது, கவி ராட்சசன், கவி சக்கரவர்த்தி, காலக்கவி, சர்வஞ்சக்கவி, கௌடப்புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். கவி ராட்சசன், கவி சக்கரவர்த்தி, காலக்கவி, சர்வஞ்சக்கவி, கௌடப்புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். நாலாவது, கூல வணிகன், தண்டமல் ஆசான் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். கூல வணிகன், தண்டமல் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். ஐந்தாவது, மதுரகவி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பாஸ்கரதாஸ். மதுரகவி என்று அழைக்கப்படுபவர் பாஸ்கரதாஸ். ஆறாவது, பாவலரேறு, தற்கால நக்கீரர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். பாவலரேறு, தற்கால நக்கீரர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். ஏழாவது, பண்டிதமணி என்று அழைக்கப்படுபவர் கதிரேசன் செட்டியார். பண்டிதமணி என்று அழைக்கப்படுபவர் கதிரேசன் செட்டியார். எட்டாவது, பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் கா அப்பாதுரையார். பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் கா அப்பாதுரையார். ஒன்பதாவது, திருவாத ஊரார், தென்னவன் பிரம்மராயன், அழுது அடைந்த அன்பர், வாதவூர் அடிகள், பெருந்துறை பிள்ளை, அருள்வாசகர், மணிவாசகர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா மாணிக்க வாசகர். திருவாத ஊரார், தென்னவன் பிரம்மராயன், அழுது அடைந்த அன்பர், வாதவூர் அடிகள், பெருந்துறை பிள்ளை, அருள்வாசகர், மணிவாசகர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா மாணிக்க வாசகர். பத்தாவது, தமிழ் தாத்தா, மகாமகோபத்தியாய, குடந்தை நகர் கலைஞர், பதிப்புத்துறையின் வேந்தர், திராவிட வித்ய பூஷணம், தட்சிணாத்திய கலாநிதி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா ஊவே சாமிநாதையர். தமிழ் தாத்தா, மகாமகோபத்தியாய, குடந்தை நகர் கலைஞர், பதிப்புத்துறையின் வேந்தர், திராவிட வித்ய பூஷணம், தட்சிணாத்திய கலாநிதி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா ஊவே சாமிநாதையர். பதினொன்றாவது, கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா கம்பர். கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசர் என்று அழைக்கப்படுபவர் கம்பர். பனிரெண்டாவது, முண்டாசு கவிஞன், சக்திதாசன், புதுக்கவிதையின் முன்னோடி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, பாட்டுக்குரு புலவன் பாரதி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, விடுதலை கவி, அமரக்கவி, முன்னறி புலவன், மகாகவி, உலகக்கவி, தமிழ்கவி, மக்கள் கவிஞர், வரகவி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். முண்டாசு கவிஞன், சக்திதாசன், புதுக்கவிதையின் முன்னோடி, பைந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கோ, பாட்டுக்குரு புலவன் பாரதி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, விடுதலை கவி, அமரக்கவி, முன்னறி புலவன், மகாகவி, உலகக்கவி, தமிழ்கவி, மக்கள் கவிஞர், வரகவி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். பதிமூணு, கவியோகி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சுத்தானந்த பாரதியார். கவியோகி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சுத்தானந்த பாரதியார். பதினான்கு, ஓமை கவிஞர், கவிஞர் திலகம், தன்மான கவிஞர், கலை மாமணி, கவி மன்னர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சுரதா, அதாவது சுப்புரத்தின தாசன். ஓமை கவிஞர், கவிஞர் திலகம், தன்மான கவிஞர், கலை மாமணி, கவி மன்னர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா சுரதா, சுப்புரத்தின தாசன். பதினைந்து, புரட்சி கவிஞர், பாவேந்தர், புதுவைக்குயில், பகுத்தறிவு கவிஞர், தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ், இயற்கை கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன். புரட்சி கவிஞர், பாவேந்தர், புதுக்குயில், பகுத்தறிவு கவிஞர்,
தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ், இயற்கை கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன். 16. மக்கள் கவிஞர், புதுவுடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர், புதுவுடைமை கவிஞர், பாமர மக்களின் கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 17. கவிமணி, குழந்தை கவிஞர், தேவி, நாஞ்சில் நாட்டு கவிஞர், தழுவல் கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா தேசிக விநாயகம் பிள்ளை. கவிமணி, குழந்தை கவிஞர், தேவி, நாஞ்சில் நாட்டு கவிஞர், தழுவல் கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா தேசிக விநாயகம் பிள்ளை. 18. நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், காங்கிரஸ் புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், காங்கிரஸ் புலவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா ராமலிங்கம் பிள்ளை. 19. சூரிய நாராயண சாஸ்திரி, தமிழ் நாடக பேராசிரியர், திராவிட சாஸ்திரி, தனித்தமிழ் நடைக்கு வித்திட்டவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பருதிமார் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரி, தமிழ் நாடக பேராசிரியர், திராவிட சாஸ்திரி, தனித்தமிழ் நடைக்கு வித்திட்டவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா பருதிமார் கலைஞர். 20. சொல்லின் செல்வர், செந்தமிழுக்கு சேது பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை. சொல்லின் செல்வர், செந்தமிழுக்கு சேது பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை. 21. மகாவித்வான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்வான் என்று அழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 22. தமிழ் சமய கவிதையின் தூண் யாருன்னா தாயுமானவர். தமிழ் சமய கவிதையின் தூண் தாயுமானவர். 23. புதுமை கவிஞர், பாவலரேறு, பாவலர் மணி, தமிழ்நாட்டு தாகூர், தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வர்த் ரமி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா வாணிதாசன். புதுமை கவிஞர், பாவலரேறு, பாவலர் மணி, தமிழ்நாட்டு தாகூர், தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வர்த் ரமி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் வாணிதாசன். 24. திரை கவித்திலகம் என்று அழைக்கப்படுபவர் மருதகாசி. திரை கவித்திலகம் என்று அழைக்கப்படுபவர் மருதகாசி. 25. பகுத்தறிவு கவிராயர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. 26. கரந்தை கவிஞர், வெங்கடாஜலம் பிள்ளை. கரந்தை கவிஞர், வெங்கடாஜலம் பிள்ளை. 27. கவியரசு, தமிழ்நாட்டு வானம்பாடி யாருன்னா முடியரசன். கவியரசு, தமிழ்நாட்டு வானம்பாடி யாருன்னா முடியரசன். 28. தனித்தமிழ் மலை, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தன்மான இயக்கத்தின் முன்னோடி, தமிழ்கால ஆரேசிடின் முன்னோடி, முருகவேல், சாமி வேதாஜலம் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள். தனித்தமிழ் மலை, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தன்மான இயக்கத்தின் முன்னோடி, தமிழ்கால ஆரைசிடின் முன்னோடி, முருகவேல், சாமி வேதாஜலம் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள். 29. ஆஸ்தான கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நா காமராசன். ஆஸ்தான கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நா காமராசன். 30. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் கவிக்கோ, விண்மீன்கள் இடையே ஒரு முழுமதி, வானத்தை வென்ற கவிஞன், சூரிய கவிஞன், தமிழ்நாட்டு இக்பால் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர் கவிக்கோ, விண்மீன்கள் இடையே ஒரு முழுமதி, வானத்தை வென்ற கவிஞன், சூரிய கவிஞன், தமிழ்நாட்டு இக்பால் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். 31. புலவரேறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வருதநஞ்சையப்ப பிள்ளை. புலவரேறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வருதநஞ்சப்ப பிள்ளை. 32. அந்தக கவி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வீரராகவர். அந்தக கவி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வீரராகவர். 33. சிறுகதையின் முன்னோடி, தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வாவேசு ஐயர். சிறுகதையின் முன்னோடி, தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வவேசு ஐயர். 34. சிறுகதையின் முடிசூடா மன்னன், சிறுகதையின் சித்தன் என்று அழைக்கப்படுபவர் ஜெயகாந்தன். சிறுகதையின் முடிசூடா மன்னன், சிறுகதையின் சித்தன் யாருன்னா ஜெயகாந்தன். 35. நாயனார், தேவர், முதற் பாவலர், தெய்வ புலவர், நான்முகன், மாதானுபங்கி, சின்னாபோதர், பெருநாவலர்,
பொய்யில் புலவன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா திருவள்ளுவர். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகன், மாதானுபாங்கி, சென்னாபோதர், பெருநாவலர், பொய்யில் புலவன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். 36. இக்கால ஔவையார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அசலாம்பிகை அம்மையார். இக்கால ஔவையார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அசலாம்பிகை அம்மையார். 37. இசை பெரும்புலவர், அருட்பிரகாச வள்ளலார், சன்மார்க்க கவிஞர், புதுநெறி கண்ட புலவர், புரட்சி துறவி, ஓதாது உணர்ந்த அருட்புலவர், ஓதாது உணர்ந்த பெருமான், பசிப்பினி மருத்துவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். இசை பெரும்புலவர், அருட்பிரகாச வள்ளலார், சன்மார்க்க கவிஞன், புதுநெறி கண்ட புலவர், புரட்சி துறவி, ஓதாது உணர்ந்த அருட்புலவர், ஓதாது உணர்ந்த பெருமான், பசிப்பினி மருத்துவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். 38. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஏச்சியே கிருட்ணப்பிள்ளை. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் ஏச்சியே கிருட்ணப்பிள்ளை. 39. செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். 40. கோதை, சூடி கொடுத்த சுடற்குடி நாச்சியார் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா ஆண்டாள். கோதை, சூடி கொடுத்த சுடற்குடி நாச்சியார் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் ஆண்டாள். 41. சிறுகதை மன்னன், தமிழ்நாட்டின் மாப்பாசான், சிறுகதைக்கு புதுமை பித்தன், தமிழ் சிறுகதையின் தூண், சிறுகதை செல்வர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா புதுமை பித்தன். சிறுகதை மன்னன், தமிழ்நாட்டின் மாப்பாசான், சிறுகதைக்கு புதுமை பித்தன், தமிழ் சிறுகதையின் தூண், சிறுகதை செல்வர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா புதுமை பித்தன். 42. தென்னாட்டு பெர்னான்ஷா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா. தென்னாட்டு பெர்னான்ஷா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. 43. புதுக்கவிதையின் பிதாமகன், சிறுகதையின் சாதனை, புதுக்கவிதையின் முன்னோடி, தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தின் தோற்றுநர், புதுக்கவிதையின் முதல்வர், புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி, ரேவதி, பிச்சு, நாப்பி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா நா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் பிதாமகன், சிறுகதையின் சாதனை, புதுக்கவிதையின் முன்னோடி, தமிழ் புதுக்கவிதை இயக்கத்தின் தோற்றுநர், புதுக்கவிதையின் முதல்வர், புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி, ரேவதி, பிச்சு, நாப்பி என்றெல்லாம் அழைக்கப்படுவர் யாருன்னா நா பிச்சமூர்த்தி. 44. தொல்காப்பியன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா சி இலக்குவனார். தொல்காப்பியன் என்று அழைக்கப்படுபவர் சி இலக்குவனார். 45. திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். 46. இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படுபவர் குமரி அனந்தன். இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படுபவர் குமரி அனந்தன். 47. வன் தொண்டர், தம்பிரான் தோழர், சேரமான் தோழர், திருநாவலூரார், ஆளாள சுந்தரர், ஆளுடைய நம்பி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா சுந்தரர். வன் தொண்டர், தம்பிரான் தோழர், சேரமான் தோழர், திருநாவலூரார், ஆளாள சுந்தரர், ஆளுடைய நம்பி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா சுந்தரர். 48. மருள் நீக்கியார், தர்மசேனர், அப்பர், வாகீசர், தண்டகவேந்தர், ஆளுடைய அரசு, சைவ உலகின் செஞ்ஞாயிறு என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா திருநாவுக்கரசர். மருள் நீக்கியார், தர்மசேனர், அப்பர், வாகீசர், தண்டகவேந்தர், ஆளுடைய அரசு, சைவ உலகின் செஞ்ஞாயிறு என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா திருநாவுக்கரசர். 49. தமிழ் பாடநூல் முன்னோடி, வேத சாஸ்திரி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா ஜி யு போப். தமிழ் பாடநூல் முன்னோடி, வேத சாஸ்திரி என்று அழைக்கப்படுபவர் ஜி யு போப். 50. திருத்தகு முனிவர், திருத்தகு மகா முனிவர், தேவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா திருத்தக்க தேவர். திருத்தகு முனிவர், திருத்தகு மகா முனிவர், தேவர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருத்தக்க தேவர். 51. உச்சிமேற்கோள் புலவர், தமிழ்மல்லி நாதசூரி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா நச்சினாக்கினியார். உச்சிமேற்கோள் புலவர், தமிழ்மல்லி நாதசூரி என்று அழைக்கப்படுபவர் நச்சினாக்கினியார்.
52 ரசிகமணி அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா டி கே சிதம்பரநாதன். ரசிகமணி அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா டி கே சிதம்பரநாதன். 53 சிலம்பு செல்வர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் யாருன்னா மாப்போ சிவஞானம். 54 முத்தமிழ் காவலர் யாருன்னா கி ஆ பே விஸ்வநாதன். முத்தமிழ் காவலர் கி ஆ பே விஸ்வநாதன். 55 ஆளுடைய பிள்ளை திராவிட சிசு திருஞானம் பெற்ற பிள்ளை காளி நாடுடைய பிள்ளை ஆனை நமதென்ற பெருமான் பரசமய கோளரி நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் சத்புத்திரன் காளி வள்ளல் முருகனின் அவதாரம் கவுனியர் சந்தத்தின் தந்தை காளியர் கோன் ஞானத்தின் திருவுரு நான் மறையின் தனித்துணை கல்லாமல் கற்றவன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். ஆளுடைய பிள்ளை திராவிட சிசு திருஞானம் பெற்ற பிள்ளை காளி நாடுடைய பிள்ளை ஆனை நமதென்ற பெருமான் பரசமய கோளரி நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் சத்புத்திரன் காளி வள்ளல் முருகனின் அவதாரம் கவுனியர் சந்தத்தின் தந்தை காளியர் கோன் ஞானத்தின் திருவுரு நான் மறையின் தனித்துணை கல்லாமல் கற்றவன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். 56 பல்கலை செல்வர் பன்மொழி புலவர் பெருந்தமிழ் மணி நடமாடும் பல்கலைக்கழகம் இலக்கிய வித்தகர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். பல்கலை செல்வர் பன்மொழி புலவர் பெருந்தமிழ் மணி நடமாடும் பல்கலைக்கழகம் இலக்கிய வித்தகர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம். 57 பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அருணகிரிநாதர். பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் அருணகிரிநாதர். 58 கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் ஜெயங்கொண்டார். கவி சக்கரவர்த்தி யாருன்னா ஜெயங்கொண்டார். 59 புதுக்கவிதை புரவலர் சீசு செல்லப்பா. புதுக்கவிதை புரவலர் சீசு செல்லப்பா. 60 வசைப்பாட காலமேகம் வசைக்கவி ஆசுகவி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் காலமேக புலவர். வசைப்பாட காலமேகம் வசைக்கவி ஆசுகவி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் காலமேக புலவர். 61 முதல் சித்தர் தமிழ் சித்தர்களின் முதல்வர் சுந்தரன் நாதன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருமூலர். முதல் சித்தர் தமிழ் சித்தர்களின் முதல்வர் சுந்தரன் நாதன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருமூலர். 62 அம்மை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா காரைக்கால் அம்மையார். அம்மை என்று அழைக்கப்படுபவர் காரைக்கால் அம்மையார். 63 பெருமா கோதையார் களரிற்றறிவார் என்று அழைக்கப்படுபவர் சேரமான் பெருமான் நாயனார். பெருமா கோதையார் களரிற்றறிவார் என்று அழைக்கப்படுபவர் சேரமான் பெருமான் நாயனார். 64 தமிழ் வியாசர் நம்பியாண்டார் நம்பி. தமிழ் வியாசர் நம்பியாண்டார் நம்பி. 65 அருண்மொழி தேவர் உத்தம சோழ பல்லவன் தொண்டர் சீர் பரவுவார் தெய்வப்புலவர் ராமதேவர் மாதேவடிகள் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா சேக்கிழார். அருண்மொழி தேவர் உத்தம சோழ பல்லவன் தொண்டர் சீர் பரவுவார் தெய்வப்புலவர் ராமதேவர் மாதேவடிகள் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா சேக்கிழார். 66 பெரிய முதலியார்னு யார் அழைக்கப்படுறாங்கன்னா நாதமுனிகள். பெரிய முதலியார் நாதமுனிகள். 67 பக்தி சாரார் சக்கரத்தாழ்வார் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருமழிசை ஆழ்வார். பக்தி சாரார் சக்கரத்தாழ்வார் என்று அழைக்கப்படுபவர் திருமழிசை ஆழ்வார். 68 விஷ்ணு சித்தர் பட்டர்பிரான் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி கிளியறுத்த ஆழ்வார் புதுவை மன்னன் வேயர்தங்குளத்து துதித்த விஷ்ணு சித்தன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர் பட்டர்பிரான் பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி கிளியறுத்த ஆழ்வார் புதுவை மன்னன் வேயர்தங்குளத்து துதித்த விஷ்ணு சித்தன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா பெரியாழ்வார். 69 கொள்ளி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா குலசேகர் ஆழ்வார். கொள்ளி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் குலசேகர் ஆழ்வார். 70 விப்ர நாராயணர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தொண்டரப்பொடி ஆழ்வார். விப்ர நாராயணர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தொண்டரப்பொடி ஆழ்வார். 71 கலியன் கலிநாடன் கலிகன்றி அருள்மாரி
பரகாலன், குறையலாளி, மங்கையர்கோன், மங்கைவேந்தன், ஆறு அங்கம் கூறிய ஆதிநாடன், ஆறு அங்கம் கூறிய அரிநாடன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருமங்கையாழ்வார். கலியன், கலிநாடன், கலிக்கன்றி, அருள்மாரி, பரகாலன், குறையலாளி, மங்கையர்கோன், மங்கைவேந்தன், ஆறு அங்கம் கூறிய ஆதிநாடன், ஆறு அங்கம் கூறிய அரிநாடன் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருமங்கையாழ்வார். 72. சடகோபர், பராங்குசர், மாறன், ஆறு அங்க பெருமான், குறுகை காவலன், வகுளாபரணன், தமிழ்மாறன், வேதம் தமிழ் செய்த மாறன், காரிமாறன், வைணவத்து திராவிட சிசு என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். சடகோபர், பராங்குசர், மாறன், ஆறு அங்க பெருமான், குறுகை காவலன், வகுளாபரணன், தமிழ்மாறன், வேதம் தமிழ் செய்த மாறன், காரிமாறன், வைணவத்து திராவிட சிசு என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். 73. ஞானதீப கவிராயர், அண்ணாவியார் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். ஞானதீப கவிராயர், அண்ணாவியார் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். 74. அழகிய மணவாளதாசர், தெய்வ கவிஞர், திவ்ய கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அழகிய மணவாளதாசர், தெய்வ கவிஞர், திவ்ய கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். 75. ராவ் பகதூர், தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை என்றழைக்கப்படுபவர் மனோன்மணியம் சுந்தரனார். ராவ் பகதூர், தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார். 76. தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா வானமாமலை. தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வானமாமலை. 77. பிரமிழ், பானுசந்திரன், அரூப் சிவராம் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தருமு சிவராமும். பிரமிழ், பானுசந்திரன், அரூப் சிவராம் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா தருமு சிவராமும். 78. கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் என்று அழைக்கப்படுபவர் கல்யாஞ்சி. கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் யாருன்னா கல்யாஞ்சி. 79. ஞானக்கூத்தன் யாருன்னா ரங்கநாதன். ஞானக்கூத்தன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ரங்கநாதன். 80. கவிவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஆலந்தூர் மோகனரங்கன். கவிவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஆலந்தூர் மோகனரங்கன். 81. தமிழ் சிறுகதையின் முன்னோடி, தமிழ் உரைநடையின் தந்தை, எள்ளல் இலக்கிய வழிகாட்டி, உரைநடை இலக்கிய முன்னோடி, செந்தமிழ் தேசிகர், மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி, தமிழ் அகராதியின் தந்தை, ஒப்பிலக்கண வாயில் தொகுப்பணியின் வழிகாட்டி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். தமிழ் சிறுகதையின் முன்னோடி, தமிழ் உரைநடையின் தந்தை, எள்ளல் இலக்கிய வழிகாட்டி, உரைநடை இலக்கிய முன்னோடி, செந்தமிழ் தேசிகர், மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி, தமிழ் அகராதியின் தந்தை, ஒப்பிலக்கண வாயில் தொகுப்பு பணியின் வழிகாட்டி என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா வீரமாமுனிவர். 82. கரிசல் கதைகளின் தந்தை, வட்டார கதைகளின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா கி ராஜநாராயணன். கரிசல் கதைகளின் தந்தை, வட்டார கதைகளின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா கி ராஜநாராயணன். 83. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட், தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா கல்கி. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட், தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா கல்கி. 84. தமிழ் சிறுகதையின் திருமூலர் யாருன்னா மௌனி. தமிழ் சிறுகதையின் திருமூலர் யாருன்னா மௌனி. 85. தமிழ் தென்றல், தமிழ் முனிவர், தமிழ் பெரியார், தமிழ் சோலை, தமிழ் புதிய உரைநடையின் தந்தை, தமிழ் மேடை பேச்சின் தந்தை, தொழிலாளர் தந்தை, பேனா மன்னருக்கு மன்னன், இக்கால தமிழ்மொழி நடையாளர், தமிழ் வாழ்வினர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா திருவிகா, அதாவது திருவி கல்யாண சுந்தரம். தமிழ் தென்றல், தமிழ் முனிவர், தமிழ் பெரியார், தமிழ் சோலை, தமிழ் புதிய உரைநடையின் தந்தை, தமிழ் மேடை பேச்சின் தந்தை, தொழிலாளர் தந்தை, பேனா மன்னருக்கு மன்னன், இக்கால தமிழ்மொழி நடையாளர், தமிழ் வாழ்வினர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யாருன்னா திருவிகா, அதாவது திருவி கல்யாண சுந்தரனார்.
ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கவிஞர்களுடைய புனைப்பெயர் அடைமொழி பெயர் தான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.